கட்சியினுடைய தலைவரும் என்னுடைய அன்புக்குரியவரும் உண்மை உள்ளம் கொண்டவருமான திரு செல்வி சச்சோதிநாதன் அவர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். தன்னுடைய அகம் போலவே முகமும் மலர்ந்து இன்றைய விழாவை மங்களவிளக்கேற்றிய சர்வானந்தா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இன்னொருவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அவர் நீதியரசர் என்றபடியால் தேர்ந்தெடுத்த சொற்களை தேர்ந்தெடுத்து வந்து என்னை பாராட்டி விட்டு போயிருக்கிறார். அவரை பாராட்டுவதற்கு நான் என்ன எங்கிருந்து வார்த்தைகள் எடுப்பேன் என்று திகைத்து நிற்கிறேன். இது ஒரு கனவான ஒப்பந்தம் என்று நீங்கள் யாரும் கருதிவிட வேண்டாம். அவர் என்னை பாராட்டுவதும் நான் அவரை பாராட்டுவதும். நான் என்னுடைய இதயத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு சில பேரிலே ஐயா ஒருவர். மிகுந்த என் நெஞ்சம் கணக்கின்ற வார்த்தைகளை சொல்லி என்னை பாராட்டினார்கள். அவர்களுடைய தகுதியை நான் சொல்லி நீங்கள் அறிய தேவையில்லை. அப்பேற்பட்ட பெரிய ஒருவர் என்னை இவ்வளவு தூரம் பாராட்டுகிறாரே, தன் மனதில் வைத்திருக்கிறாரே என்ற எண்ணம் எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுத்தது என்கின்ற உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். அதுபோலத்தான் எங்களுடைய சச்சோதிநாதன் அவர்கள் பேசிய பேச்சும் இருந்தது. ரெண்டு அன்புள்ளங்களுக்கு இடையிலே இருந்து உரையாற்றுகிற அந்த வாய்ப்பை இறைவன் தந்த கொடையாகவே நினைக்கிறேன். இத்தகைய நல்ல உள்ளங்கள் என் மேல் காட்டுகிற அன்புக்கு பொருத்தமாக வாழ முயற்சிப்பேன் என்பதை மட்டும் அவர்களுக்கு நான் உறுதியாக சொல்லி, இதற்கு மேல் அவர்களை நான் பாராட்டினால் ஒருவரையொருவர் புகழ்வதாக அது முடிந்துவிடும் என்ற காரணத்தினால் இந்த அளவில் என் பாராட்டுரைகளை நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்று கருதுகின்றேன். இனிமையாக எல்லோரையும் அறிமுகம் செய்த வசந்தி தயாவரன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். தமிழ்ச்சங்கத்திலே பேசுகிற பொழுது என்ன பெருமை என்றால், இங்கே நின்று வேலை செய்கிறவர்கள், வரவேற்புரை சொல்கிறவர்கள், நன்றியுரை சொல்கிறவர்கள் எல்லோருமே இலக்கியக்காரர்களாக இருக்கிறார்கள். தங்கள் தகுதியிலே இருந்து இறங்கி எந்த வேலையானாலும் செய்கிறோம் என்று செயல்படுகிற அவர்களுடைய செயல்திறனை காணுகிற பொழுது மிக மதிப்பு உண்டாகிறது, தமிழ்ச்சங்கத்திலே பெருமை உண்டாகிறது. அத்தனை பேருக்கும் என் போற்றுதல்கள். வாழ்க்கை என் தேவைக்கேற்ற வகையில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அம்மா மாதிரி பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போகிறார்கள். அங்கே ஒரு அம்மா சும்மா புழுகுக்கு சொல்லுவா, நேற்று நைட் நாங்கள் பீஸா தான் ஓட பண்ணி சாப்பிட்டோம்னு இந்த அம்மா இன்றைக்கு வந்து புருஷனை ஒரு மாதிரி பார்க்குது, நீ எல்லாம் ஒரு புருஷனா, அங்கே பாரு அந்த பிள்ளையது பீஸாவா ஓட பண்ணுறாரு, ஓட பண்ணுண்டா இவனுக்கு இது தன்மான பிரச்சனையாக போகுது. உடனே இவள் இப்படி நினைக்கிறாள், என்ன மதிக்க மாட்டாளன்னு இவன் பீஸா கடன் பட்டாவது ஓட பண்ணுறான், கடன் தீக்க லஞ்சம் வாங்குறான். குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்து ஒரு பெண் எனக்கு இது போதும் என்று நினைக்காமல் விட்டாலானால் எந்த ஆம்பளையாலும் வாழ்க்கையில் வெல்ல முடியாது, சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன். வாழ்க்கையை தோத்து போக வேண்டியதுதான். எவ்வளவு ஆடம்பரத்துக்கு செலவழிச்சு எவ்வளவுக்கு செலவழிப்பீர்கள்? நான் நேற்று அதான் என்ன என்று சொன்னேனே, அலங்காரத்துக்கு 1.5 லட்சம் ரூபா பண்ணுகிறோம், ஒரு எல்லை கிடையாதா? வெக்கப்பட வேண்டாமா? நாங்கள் நம்மை வரையறை செய்ய ஒருவர் இல்லை என்ற துணிவிலே தானே இதை செய்கிறோமா? இந்த நோய் பரவுகிறது, கற்றவர்கள் தயவு செய்து இதை பற்றி எழுதுங்கள், பேசுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த நோய் பரவுகிறது, என்னாகிறது தெரியுமா? பெண்ணுக்கு சோடனை என்று போய் அந்த விலை முடிந்து இப்போ அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பொம்பளையும் போய் அலங்காரம் பண்றார்கள். ஆளுக்கு 25,000 ரூபா செலவழிச்சு 3 மணித்தையால வேலைக்கு. இது சத்தியமாக நடக்கிறது. இது இப்படியே போனா இனி பக்கத்து வீட்டுக்காரையும் தொடங்குவா? நானும் பேசியல் செய்ய போறேன்டா, இந்த பக்கத்து வீட்டுக்கு கல்யாணம் கொடுப்ப, மூன்றாம் வீட்டுக்காரி தொடங்கி அது நல்லது, கொஞ்சம் பேர் உழைக்கட்டும், அதை பற்றி எனக்கு ஆட்சேபம் கிடையாது. தவறு, பிழை செய்கிறோம். என் வயிற்றுக்கு நான் உணவு உண்ணது என்பது என் சம்பளத்துக்குள்ளே நான் வாழ தெரிய வேண்டும். அப்படி இல்லாதவள் இல்லறத்துக்குரியவள் அல்ல என்றான் திருவள்ளுவர். மினக்கட்டு இந்த திருவள்ளுவர் இந்த தாடி வச்சு இந்த கொண்டை போட்டு இருந்து இதை எழுதுறானே என்றால் நாம் அதில் ஒரு பொருள் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாமா? அது ரொம்ப அடிச்சு சொல்லுகிறார். தற்கொண்டான் தன்னை கொண்டவனுடைய வளத்துக்கு ஏற்ப வாழ்க்கை. 2,000 ரூபா சம்பளமா? 1,900 சீவி. நீ சீவிச்சா உனக்கு நான் கோயில் கட்டி கும்பிடுறேன். ஆம்பளை நிம்மதியா படுப்பான், ஆம்பளை நிம்மதியா படுப்பான், பிள்ளை அப்பா அம்மாவை மதிக்கும். இதுக்கு மேலே எனக்கு தேவை, இதுக்கு மேலே எனக்கு தேவை என்று பெண் ஆசையை வளர்த்து கொண்டு போனால் எந்த ஆணும் வாழ முடியாது.
அதனாலே இந்த ரெண்டு நிபந்தனை சொன்னார். இந்த ரெண்டோடு ஒரு பெண் இருக்கிறாளா, அவளை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள். சரி, அடுத்தது என்ன என்று கேட்டால், அடுத்தது சொல்ல வந்தார் திருவள்ளுவர், இதனாலே இப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டால் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும். இதுதான் இன்பம். பொய் இன்பங்களிலே மயங்காதீர்கள், மாயமானுக்கு பின்னாலே ஓடாதீர்கள். என்ன இன்பம் கிடைக்கும் என்றால், ஆணுக்கு பெண்ணிடமும் பெண்ணுக்கு ஆணிடமும் கிடைக்கிற இன்பத்துக்கு தமிழர்கள் வைத்திருக்கிற பெயர் சிற்றின்பம். அதையே சில பேர் பேரின்பமாக கருதி இருக்கிறார்கள், அது வேற விஷயம். சிற்றின்பம் என்றால், இன்பம் என்ற சொல்லுக்கே நாங்கள் பல பேர் இன்னும் அர்த்தம் புரிந்து கொள்ளவில்லை. இன்பம் என்றால் என்ன, பதில் சொல்லுங்கள். பல பேர் துன்பத்தை, துன்ப நீக்கத்தையே இன்பம் என்று கருதி கொண்டிருக்கிறோம், மறந்து போகாதீர்கள். இப்போ எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, தண்ணி குடிச்சிட்டு, அப்பா இப்போதான் சந்தோஷமாக இருக்கிறேன், தண்ணி குடிக்கிறது சந்தோஷமா? அப்படியானால் வாழ்நாள் முழுக்க தண்ணி குடிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துருலாமே எல்லாரும். இது சந்தோஷம் இல்லை, ஆனால் எனக்கு தாகம் என்ற துன்பம் நீக்கியதாலே இது சந்தோஷம் போல் தெரிகிறது. இது உண்மை சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் என்றால் என்னவென்றால், எங்களுடைய ஐம்புலன்கள், மெய், வாய், கண்மூக்கு, செவி என்கின்ற ஐந்திலே ஏதாவது ஒன்று தன் இயல்பு நிலையை விட சிலிர்க்க வேண்டும், அதுதான் இன்பம். அந்த இன்பம் ஐம்புலனுக்கும் ஒருங்கே நடக்குமா என்று கேட்டால், ஒரே ஒரு இடத்திலே நடக்கும் என்றார். அதுக்கேற்ற மாதிரி இறைவன் உலகத்தை படைத்து வைத்திருக்கிறான். ஐம்புலனும் ஒரு பொருளாலே ஒரே நேரத்திலே இன்பப்படுமா, அதுதான் இன்பத்துப்பால். அங்கே அதுக்கு முகப்பிலே அதை எழுதிட்டான். இப்போ பாயாசம் குடிக்கிறோம், பாயாசம் குடிக்கிறோம், நாக்கி நிற்கிறது, மூக்கு ஏலக்காய் வாசனை நன்றாக இருக்கிறது, இது ரெண்டுக்கும் நல்லா இருக்குன்னு காதுக்குள்ள விட முடியுமோ பாயசத்தை? இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலையன்னு காதுக்குள்ள விட்டானோ கதை முடிஞ்சு போச்சு. அப்போ ரெண்டு புலனுக்கு தான் அது இன்பம். இப்படி சில விஷயங்கள் சில புலன்களுக்கு தான் இன்பம் தரும். ஒரே ஒன்று தான் ஐம்புலனுக்கும் இன்பம் தரக்கூடியது, அது எது என்று கேட்டால், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அனுபவிக்கும் ஐம்பு ஐந்து சுகமும் ஒன்றொடி கண்ணே உல என்றான் திருவள்ளுவர். ஒரு ஆணாலே ஆணுக்கு பெண் ஐம்புல இன்பம் தருகிறாள், பெண்ணுக்கு ஆண் ஐம்புல இன்பம் தருகிறான், வேறு ஒன்றும் தராது. அதனாலே தான் இந்த இன்பம் தான் இன்பங்களுக்குள்ளே தலையாயது. அது அவையாரிடம் கேட்டபோது, அறம்பொருள் இன்பம் வீடு என்றால் என்ன என்று சொல்லுங்கன்னா, மனுஷி இதை விட ஸ்வீட்டாக சொல்லிச்சது. என்ன சொல்லிச்சது? ஈதல் அறம். அறம் என்றா என்ன? மனுஷி சும்மா டக்குன்னு சுண்டின மாதிரி சொல்லிச்சிருந்தது, கரமடிச்ச மாதிரி சொல்லிச்சு. ஈதல் அறம் பொருள் தீவினை விட்டு ஈட்டல் பொருள். ஒரு வரையில என்ன மாதிரி அந்த கணக்கு பண்ணது பாருங்க. பொருள் ஈட்டல் பொருள் அல்ல, தீவினை விட்டு ஈட்டல் பொருள். இன்பம் காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். அப்போ வீடு இம்மூன்றும் ஸ்மரணை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. அறம்பொருள் இன்பம் சொல்லிட்டு வீடுண்டா என்னண்டா, இது மூண்டையும் விடுறா, அதான்டா வீடுண்டுச்சு. இதில் படிக்காமல் விட்டுட்டோமே. சொல்ல சந்தோஷமாக சிரிக்கிறீங்க, உங்கள் முகத்திலேயே ஒரு மலர்ச்சி வருது எனக்கு தெரியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வையார் இன்னும் உயிரோடு இருக்கிறாருன்ற மகிழ்ச்சி வருகிறது. இதை தலைமுறைக்கு கொடுக்க வேண்டாமா? அப்போது ரெண்டு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் மகிழ்கிற பொழுது ஐம்புல இன்பம், ஒரு ஒரு டென்ஷன் இருக்கப்படாத பாருங்க. ஆகா, இவள் கிடைக்க நான் பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் நினைக்க வேண்டும். அதுபோல ஒரு பெண்ணும், இவன் எனக்கு கணவனாக கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே என்று நினைக்க வேண்டும். இப்படி நினைக்கும்படி இருந்தால்தான் அது இல்லறம். என்ன செய்யுது நமக்குண்டு ஒன்று வாச்சுது, துளைஞ்சதோடு சீவிச்சுட்டு போ என்று நினைச்சா அதுக்கு பேர் இல்லறம் இல்லை. அது சும்மா நாம கோட்டில் வேணும்டா இல்லறம் என்று பிரதமப்படுத்தலாம், வாழ்க்கையில் அது இல்லறம் இல்லை. இல்லறமாக இருந்தால் இருவரும் ஒருவருக்கொருவர் மகிழ வேண்டும். வேற எந்த பொருளும் ஐம்புலனுக்கும் இன்பம் தராது, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆனந்தான் கொடுப்பார்கள். அதுக்கே தமிழன் சிற்றின்பம் என்று பெயர் வச்சுட்டான். அஞ்சுதான் புலன், அஞ்சும் இன்பப்படுது, அதுக்கு சிற்றின்பம் என்று வச்சுட்டான். ஏனென்றால் ஒருவர் ஒருவருக்கு கொடுக்கிறபடியால் அது முடிஞ்சு போகும். அது வேறொரு விஷயம், அது பிறகு சொல்லுகிறேன். இப்போ இன்பம் என்கின்ற அந்த ஆணும் பெண்ணும் அனுபவிப்பதாகிய இன்பம், அப்படி அனுபவிச்ச உடனே அந்த இன்பத்தின் விளைவாக இன்னொரு உயிர் தோன்றும். இங்க பாருங்க, இல்லறம், இல்வாழ்க்கை முதல் அதிகாரம், வாழ்க்கை துணைநலம் அடுத்த அதிகாரம், இதுக்கு அடுத்த அதிகாரம் புதல்வரை பெறுதல். இதுல கொஞ்சம் பேர் புதல்வரை பெறுதல்னா ஆம்பளை பிள்ளைகளை பற்றி தான் சொல்லி கிடக்கு என்று தொடங்கப்படாது. புதல்வர் என்றது ஆண் பெண்ணுக்குரிய பொதுப்பால், அதையாவது முதல் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். புதல்வர் என்ற சொல் ஆணை குறிக்கிற சொல் அல்ல, ஆண் பெண் என்கின்ற இருவரையும் குறிக்கிற சொல். புதல்வரை பெறுதல் என்றால் பிள்ளைகளை பெறுதல் என்று அர்த்தம். இப்போ இதனுடைய பயன் என்ன பாருங்க, கடவுள் பண்ணியிருக்க அதிசயம் பாருங்க. உணர்ச்சிகளினுடைய வெளிப்பாடு உயிராக மாறுகிறது. உணர்ச்சிகளினுடைய வெளிப்பாடு உயிராக மாறுவதைப் போல ஒரு அற்புதம் உலகத்திலே உண்டா? இப்போ குழந்தை வந்து பிறக்கிறான்,
இது என்ன அதிசயம் என்று கேட்டால், கணவனுக்கு மனைவியும் மணவனுக்கு மனைவிக்கு கணவனும் ஐம்புல இன்பம் தந்தது போல அந்த இன்பத்திலே பிறந்த குழந்தை இருவருக்கும் ஐம்புல இன்பம் தரும். பிள்ளைய பார்த்தா சந்தோஷம், அது கதைக்கிறது கேட்டா சந்தோஷம், கட்டிப்பிடிச்சு கொஞ்சினா சந்தோஷம், மணந்தா சந்தோஷம், எல்லாம் சந்தோஷம் பாருங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கப்படாது. அந்த நாயேஸ்வரன் ஒரு டவுட்டா பார்க்குது என்ன. எல்லா அனுபவமும் அது என்னத்தை சொல்றது விடுவோம். அப்போ இந்த 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 இன்பம் தான் அடுத்த இன்பம், புதல்வரை பெறுதல், குழந்தைகளை பெறுதல். அப்ப இதுக்கு அடுத்ததாக என்ன அதிகாரம் வைக்கணும் என்றால், திருவள்ளுவர் கொண்டு வந்து வைக்கிறார் அன்புடைமை. இப்பதான் இவனுக்கு அன்பு செய்தல் பரிச்சயமாகிறது. இதுவரைக்கும் இவன் ஆள் சுயநலவாதி, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. திருமணமாகி மனைவி வந்த உடனே நான் தலைமை பற்றி ஆணில் வச்சு சொல்லுகிறேன், நீங்கள் பெண்ணுக்கும் ஆக்கிக் கொள்ளுங்கள். மனைவி வந்தவுடனே முதல் முதல் இவனுக்கு கொஞ்சம் அன்பு செய்ய தெரியுது. இதுவரைக்கும் அன்புக்கு போராடுவான், அன்புக்கு சண்டை பிடிப்பான், என்ன அவளுக்கு அன்னைக்கு அந்த லோங்ஸ் வண்டி கொடுத்துறீங்கள், எனக்கு என் இது வேண்டி தெரியல என்று சண்டை பிடிப்பான். ஆனால் இவன் அந்த சுயநல உரிமை கோரை கொண்டு தான் இருப்பான். திருமணமான பிறகு மனைவியிலே முதல் அன்பு அப்படி மெல்ல மெல்ல தொடங்கும். அம்மா எத்தனையோ நாள் அஞ்சு பிள்ளைகளுக்கும் சேர்த்து நாலரை சுண்டு மாவுல இடியப்பமா புளிஞ்சது, இப்படியே வந்து 20 அடிப்பம் தின்னுட்டு போயிடுவான், ஒன்றும் பேச மாட்டான். கல்யாணம் கட்டி முதல் நாள் மனசு இவருக்கு மட்டும் ஒரு சுண்டில் 8 இடியப்பம் புளியும். ஓடி வந்து இது இன்னும் கை நோக இல்லையே போகுது, இங்கே உண்ட நான் புளிகிறேன். அம்மா அம்மா கிட்ட சண்டை இங்கே தான் ஸ்டார்ட். அநியாயப்படுவானே, நான் இத்தனை நாள் இத்தனை கொத்தில் இடியப்பம் வச்சுருவோம், ஒரு நாள் கேட்டியா எனக்கு கை நோவுதான்? இன்றைக்கு அவள் வந்தோடனே கை நோவுதான் புரட்டான், தான் தான் புளிகிறான். அது சரி பாருங்க, என்னென்றால் அன்பு அங்குதான் அவனுக்கு ஆரம்பமாகிறது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பு கொஞ்சம் விரிவடைகிறது. இல்லறம் முழுவதுமே அன்பினுடைய விரிவைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். நான் அப்படி இனி மிச்சம் கடகடன்னு சொல்லுவேன். இப்போ பாருங்க, மனைவி வந்தோடனே அன்பு தொடங்கிட்டுது, பிள்ளையா வந்துட்டுதா, பிள்ளை வந்த உடனே அன்புக்கு அளவில்லாத பெருக்கம் உண்டாகிவிடும். அதுதானே மயக்கூறு மழலையர் என்று சங்கப்பாட்டிலே ஒரு வரி, இந்த பிள்ளை பிறந்துட்டா பாருங்க ஒவ்வொரு நாளும் மயக்கும். எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார், ஒரு பிள்ளைகளையும் கிட்டையில் எடுக்க மாட்டார், அவருக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்தது தூக்கி தலையில வச்சு கொண்டு திரியினார். இயல்பு பாருங்க, அது தவிர்க்க முடியாத இயல்பு. ஏனென்றால் தன் பிள்ளை என்ற உடனே அந்த அந்த பாசம் நம்மை அறியாமல், என்னென்றா பிள்ளை என்றால், நான் அது ஒரு நுட்பம் சொல்லித்தரேன் பாருங்க. இந்த பிள்ளை என்றால் என்னவென்று கேட்டால், என் உயிரினுடைய பிரதியாகத்தான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பார்க்கிறோம். அதனால நம்ம சேர்த்த சொத்தை யாருக்காக கொடுத்துட்டு போறோம்டா நெஞ்சு வேகுது. ஆனால் பிள்ளைக்கு கொடுத்துட்டு போறதுல கவலையே இல்லை. ஏனென்றால் பிள்ளைக்கு கொடுக்குற பொழுது நான் என்னுடைய சொத்தை நானே அனுபவிப்பதாக நினைக்கிறேன். பிள்ளை என்பது தன்னுடைய ஒரு பிம்பம் என்று தான் ஒவ்வொருவனும் நினைக்கிறான். அதுதான் பிள்ளையில் அவ்வளவு பற்று. இப்போ குழந்தைகள் வந்தோடனே அந்த அன்பு பெருகுகிறது, அதுக்கு ஒரு அளவில்லை. தனக்கென்று அவன் சாப்பிடவே மாட்டான். நான் பார்த்துருக்கேன், இவ்வளவு பெரிய சுயநலவாதியை கூட இந்த குழந்தை இன்பம் வந்து அடிச்சு போட்டிருப்பாருங்க. நல்ல சாப்பாடு பறிச்சு அக்கா தங்கச்சிக்கு வைக்காம அண்ணன் தம்பிக்கு வைக்காம விழுங்கின பயல் பிள்ளேண்டு வந்தோடனே அதை தொட்ட மாட்டான் பாருங்க. என்ன அது அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு. உலகத்தில் ஒரு ஆச்சரியம் பாருங்க, இது கடவுள் பாடம். மனுஷனை உயிரை பக்குவப்படுத்துவதற்கு செய்கிற வேலைகளிலே இது உண்டு. பிள்ளைக்கு கொடு என்று அதை அப்படியே விட்டு கொண்டு போவான், அது பிள்ளைக்கு கொடு. அப்போ மனைவி மனைவி நீ சாப்பிடுண்டா, அவளும் தின்ன மாட்டாள், அவள் புருஷனுக்கு கொடுப்பாள். ரெண்டு பேரும் அது புருஷனும் தின்ன மாட்டான், பிள்ளைக்கு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் அதை பார்த்து ரசிப்பார்கள். என்றபடியே மீன் பொரியல் சாப்பிடுது. முந்தி அப்பாவோட சண்டை பிடிச்சி அம்மா ரகசியமாக சோத்துக்குள்ளே ஒழிச்சு கொடுக்குறது இந்த படியனுக்கு. அப்போ ரகசியமாக தின்னுட்டு போயிடுவான், மற்ற சௌரங்களுக்கு தெரியாமல் தின்றுட்டு போயிடுவான். இப்போ இந்த பிள்ளை வந்தோடனே அதை கொடுத்துட்டு அது சாப்பிட்றத பார்த்துட்டு அது மிச்சம் வர்றது எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி அம்மாவும் ஒரு பிடித்துட்டு அப்பாவும் ஒரு பிடித்துட்டு தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். திருவள்ளுவர் நுட்பம் பாருங்க, பெரிய நுட்பம். என்ன சொன்னார், சிறு மக்கள் சிறுகை அளாவிய கூழ்ன்னு சொல்ல இல்லை, பக்கத்து விட்டு பிள்ளை வந்து குளைச்சிட்டு தந்தா அருவறுப்பா தான் இருக்குது. தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ், குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொற்கள். ஐயோ சிலது நம்ம எந்த வழி கல்யாணம் முடியாதவனுக்கு படுத்துகிற பாடு இதுடா, இதுகள் வந்து கழுதையாக கத்துதுண்டா அம்மா அப்பா அப்பதான் இருந்து ரசிப்பினான். நான் படுற பாடு இருக்கு பாருங்க, அது பின்னாம்பிரிய பாடு. ராத்திரி 12:30 மணிக்கு டெலிஃபோன்,
இந்த வேதனையும் உங்களோட பார்த்தா தானே நான் பகிர முடியும். என்ன தெரியாமல் இந்த வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேன். அவனுக்கு 12:30 தான், எந்த 12:30 தான் அவனுக்கு படுக்கிற நேரம். அவன் 12:30 கால் எடுத்து, நான் நித்ரையா கிடந்தவன் திருடுக்கிட்டு டெலிஃபோன் எடுக்க எழும்பினா, டெலிஃபோன் எடுத்தா, ஹலோ சுகமா இருக்கிறீங்களோ, இதை என்ன விசாரிக்க எடுத்து வர மாதிரி. அது சம்பிரதாயம் எடுத்துட்டு அடுத்ததாக என்ன சொல்லுவாங்க, எங்களோட பிள்ளை பாருங்க ஒரு பேச்சு போட்டிக்கு ஒரு தேவாரம் பாடமாக்கினவா, ஒரு கா கேளுங்கோ, எத்தனை மணிக்கு, 1:30 அது தொட்டோட்டு. நான் 1 மணிக்கு டெலிஃபோனில் வச்சு வந்து இது படித்து சொல்லி முடிய, அது சொல்ல அதுக்கு அதை அம்மா அப்பா போட்டு பிடிச்சி திணிச்ச திணிப்பு இதெல்லாம் சொல்லி முடிய, நான் இருந்து அதெல்லாம் கேட்டு முடிச்சு இனி சம்பிரதாயமாக நானும் பாராட்டணுமே, அப்போ தான் அடுத்த கம்பெனி விழாவுக்கு கடிதம் எழுதலாம். நான் இதை அட கெட்டிக்காரன் நல்லா பாடியிருக்கிறானே, எந்த வாய் சும்மா இருக்காத வாய், 1 மணிக்கு சொன்னோடனே அம்மா உடனே அந்த அம்மா பக்கத்துலேருந்து சொல்லுது, அப்போ அவங்களுக்கு அந்த போன வருஷம் பாடின பாட்டையும் ஒருக்கா பாடி முருகா. இது இது என்னன்னு பாருங்க, நான் என்னத்துக்கு இதை சொல்ல வரேன் என்றால், பெற்றோர்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி, நான் கொள்ள வராதவன் இப்படித்தான் நினைப்பேன், அதுகளுக்கு அது சந்தோஷம், அதை ஆர்ட்ட தேவாரத்தை ஜெயராஜிட்ட சொல்லி கேட்பிக்கிறதுல அதுகளுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்கு அதான் தம்மக்கள் மழலை சொல், பிள்ளைகளுக்கு இருக்கிற சந்தோஷம், பிள்ளைகளுடைய சொல் இன்பம், பொருள் இன்பம், வாசனை இன்பம், எல்லாம் இன்பம். இப்போ என்ன ஆயிட்டு தெரியுமோ, அன்புக்கு பயிற்சி இல்லாதவன் மனைவியிலே அன்பு பயிற்சியை தொடங்கி பிள்ளையிலே அன்பு பயிற்சி பூரணமாகி விடுகிறது. அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்த திருவள்ளுவர் அடுத்த அதிகாரமாக அன்புடைமை வைத்தார். எப்படி இந்த டெவலப் பண்ணி கொண்டு போறாருன்னு பாருங்க. திருமணம், திருமணத்தினுடைய மனைவி, மனைவியாலே வந்த குழந்தை, இவர்களாலே அன்பு பரிச்சயமாகிவிட்டது. இப்போ அந்த வீடு அன்பால் நிரம்பி போச்சு, வீடு அன்பால் நிரம்பி போச்சு. ஐயோ நிறைய குழந்தைகள் பிறங்க பாருங்க, அநியாயமாக ஒரு மலட்டினமாக நாங்கள் ஆகி கொண்டிருக்கிறோம். வீட்டுக்கு ஒரு பிள்ளை போதும்ட்டு நிப்பாட்டிடுறாங்க, அதுக்கு எல்லாத்தையும் வேண்டி கொடுத்து, அது ஒரு பிள்ளைண்டா பாருங்க, அது அது உலகத்தில் அட்ஜஸ்ட் பண்ணவே பழகாது. வருங்காலத்தில் நாம் படப்போகிற பாடு இப்போவே நினைக்க எனக்கு நெஞ்சு பதறது பாருங்க. ஒத்த பிள்ளையை பெற்று வச்சுட்டு அதுக்கு சகல சாமானும் கொடுத்து அது உலகத்தில் ஒருவருக்கும் பகிர்ந்து பழக்கம் இல்லை, அது குடும்பத்துக்கு போச்சு தான் டிவோர்ஸ் நிச்சயம், இல்லாட்டி ஒருத்தர் 50,000 அர்த்தம். 4 பிள்ளை இருந்தா தானே அது தங்களுக்குள்ளே விளையாடி பகிர்ந்து, பாலர் பஞ்சம் 10 வருஷம் ஊரில் ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியுமோ, சில பேர் சொல்லுகிறார்கள், ஐயோ ஒரு பிள்ளையோ பெற்று நாங்கள் பட்ட கஷ்டங்கானா, அதோட பைத்தியக்காரா, ஒரு பிள்ளை என்ன 10 பிள்ளையே பெரு, அடுத்தடுத்து பெரு, பெற்று முடிஞ்சோனே பிறகு அந்த குழந்தையை வளர்க்குற கஷ்டம் 10 வருஷத்துக்கு தான், பிறகு உனக்கு 2 கையாக இருந்தது 4 கையாக போயிடும். பிள்ளை இந்த வீட்டை கூட்டுண்டா அது கூட்டும், இல்லாட்டி நீயே தானே கூட்ட போகிற, ஒரு பிள்ளையை வெங்காயத்தூர் உரிக்கும், இன்னொரு பிள்ளை சந்தைக்கு போயிட்டு வாடாண்டா போயிட்டு வரும், பாலர் கொஞ்சம் 10 வருஷம், 10 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துடு, பிள்ளை நல்லா இருக்கும். அப்போ வீடு குழந்தைகளாலே நிரம்பினோடனே அன்பினாலே வீடு நிரம்பும். அப்படி அன்பினாலே வீடு நிரம்பினால், இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இதுக்குள்ள தண்ணி ஊற்றுறேன்னு வையுங்க, இப்போ ஃபுல்லாக வரும் மட்டும் தண்ணி வரும், அதுக்கு மேலே ஊற்றினா என்ன நடக்கும், வலிஞ்சு வெளியில் போகும். இப்போது இல்லத்துக்குள்ளே அன்பு நிரம்பி போனால் அந்த அன்பு சமூகத்துக்குள்ளே கசிய ஆரம்பிக்கும். கடவுள் என்ன பண்ணுறாரு பாருங்கள், திருவள்ளுவர் நம்ம சந்ததியை எப்படி தயார் பண்ணியிருக்கிறார் பாருங்கள். வீட்டுக்குள்ளே அன்பு நிரம்பி போச்சு, மனைவி பிள்ளை எல்லாம் ஒத்த மனைவி, கணவனுடைய சம்பளம் போதும் என்று நினைக்கிற மனைவி, நற்குண நச்சிகையில் உள்ள மனைவி, வீடு சொர்க்கமாக இருக்கு பாருங்க, ஒருத்தனுக்கு படுக்கு பாய் மெத்த ஏசி எல்லாம் போட்டுட்டு நித்திர வராமல் கிடக்கிறான், அங்கே பேர் வெறும் நிலத்தில் கிடந்து அப்படி படுத்தோன்னு நித்திர கொள்றான், என் டாய் பஞ்சாதி இருக்கிறாள் பார்த்துக்கொள்ளாண்டு இவன் நினைக்கிறான், என்ன மனுஷனுக்கு பார்த்துக்கொண்டு அவள் நினைக்கிறாள், இதை விட ஒரு சுகம் உண்டா? இப்போ படுத்து வீடு அன்பினாலே நிறைஞ்சு போச்சு, குழந்தைகள் எல்லாருக்கும் அன்பு பழக்கம், என்ன ஆயிற்று, அந்த அன்பு வீட்டிலே இருந்து கசிய ஆரம்பிக்கிறது, வெளியிலே போக ஆரம்பிக்கிறது. வெளியிலே அன்பு, அந்த அன்பு கசிந்தால் அன்பு வெளியிலே தொடர்பில்லாதவர்களிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக பகிர தொடங்குகிறது. அது எப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்க, நேற்று ஒருத்தர் இப்படி போகிறார் என்னில், அவர் அதில் விழுந்து போனார், எனக்கு கவலை இல்லை, அவர் விழுந்தால் விழுந்துட்டு போட்டு சிரித்து போட்டு அவர் குடிச்சிருப்பார் ஆக்கும், இப்படி ஏதாவது நொடுக்கு கதை சொல்லி போட்டு போவோம். இப்போ எனக்கு ஒரு கல்யாணமாகி பிள்ளை பெற்று அது வளர்ந்து அது கல்யாணம் முடிச்சுட்டுன்னு வைங்க, அந்த நேற்று விழுந்தவர் ஆரென்றால் இந்த நான் என் பிள்ளையை கட்டி கொடுத்தவருடைய தகப்பன் சம்பந்தி, இன்றைக்கு அவர் நேற்றவர் விழுந்தார், அவருக்கு எனக்கு ஒரு தொடர்பும் இல்லை, நான் ஒரு கவலையும் பட இல்லை, கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு, இப்போ அவர் விழுகிறார், இவர் விழுந்து ஓடி போய் ஐயோ என்ன விழுந்துட்டீங்கன்றான், என்னாச்சுது, அவரிலும் அன்பு வந்துட்டுது. ஏன் வந்துட்டுது, பிள்ளையில அன்பு, பிள்ளையில மருமகளில் அன்பாகி இப்போ மாமனாரிலும் அன்பு வந்துட்டுது, அன்பு வீட்டிலிருந்து வெளியில் போக தொடங்கிட்டுது. இதுதான் இல்லறம், அன்பை சமூகத்துக்குள்ளே அனுப்புகிற முறைமை. அதனால தான் உறவு பேணவன், உறவு இல்லாதவன் கல்யாணம் கட்டி பிரயோசனம் இல்லை.
நாளைக்கு உனக்கு வீட்டில் ஒரு விசேஷம்னா 50 பேரை கூப்பிடு, கூப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணு. இப்போ நாங்கள் தனித்தனி வாழ்ந்து, ஆளுக்கு ஒரு ரூம், ஆளுக்கு ஒரு பெட், ஆளுக்கு ஒரு பெட்ஷீட், ஆளுக்கு ஒரு சப்பாத்து, இந்த மற்றவனோட முட்டினா அருவறுப்பாக கிடக்குது, அருவறுப்பாக கிடக்கு. பாருங்க, சேர்ந்து பிழங்கி பிசைஞ்சு வாழ்ந்தால் தான் அந்த அன்பு வரும். அந்த அன்பு வந்தால் தான் அது சமூகத்துக்குள்ளே அன்பாக கசியும். அன்பாலே சமூகத்துக்குள்ளே அன்பு இறங்கிவிட்டதை அடையாளம் பண்ண நினைச்ச திருவள்ளுவர் விருந்தோம்பல் என்று அடுத்த அதிகாரத்தை வைத்தார். விருந்தோம்பல் என்றால் என்ன தெரியுமா? நடுவின் ஒருவன் அன்பாகி அந்த அன்பு சமூகத்துக்குள்ளே போக தொடங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம். விருந்து என்பது நம்மோடு தொடர்பில்லாதவர்களும் விருந்தாக வரலாம். எப்பவும் சொல்றோம் பாருங்க, விருந்து தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்பாடு. இன்றைக்கு நாங்கள் அதை சைவர் ஆக்கிவிட்டோம். யாழ்ப்பாணத்தில் முந்தின மூக்கு பண்ணி தெரியுமா உங்களுக்கு? முக்கா போத்தல் தேத்தண்ணி. அப்படித்தான் இருந்தோம் பாருங்க. வந்தவனுக்கு எல்லாம் கொடுத்தோம். வறுமைப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கொடுக்கிற மனம் இருந்தது. செல்வம் வந்ததுடனே வறுமை மனம் வந்து விட்டது. நான் சொல்ல பாருங்க, இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தர்மங்களுக்குள்ளே சுலபமான தர்மம் விருந்துதான். நீ உனக்கு சமைக்கிற சோத்துல ஒரு பிடி அரிசி கூட போடு, ஒரு அளவுக்கு சோறு கொடுக்கலாம். ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஒரு பிடி அரிசியை கூட போட்டு விடு பானையில். இருக்கிற கரை நீ 4 கரண்டி விடுற கரண்டியை 2 கரண்டியாக விட்டு அவருக்கும் ஒரு கரண்டியை விடு, இன்னொருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இந்த உலகத்திலே எதை கொடுத்தாலும் மனிதர்கள் மறந்து போவார்கள். சாப்பாடு கொடுத்து பாருங்க, ஒருத்தன் அந்த அன்பை மறக்கவே மாட்டான். திருமணமாகி வீடென்று இருந்தால் வர்றவனுக்கு சோறு போடவனும், வாங்க சாப்பிடுங்கன்னு கேட்கவனும். இப்போ எல்லாம் கண்ணுக்கு பண்ணி சுண்டில் அளந்து அப்பா முக்கா சுண்டு நைக்கு காய்ச்சுண்டு ஒன்றே காய்ச்சுண்டு போட்டு சோறு பானையோட வலிச்சு சாப்பாடு முடிச்சு கவிட்டு வச்சுட்டு படுத்துடுறான். வீட்டுக்கு ஒருத்தன் வந்தால் சாப்பாடு கொடுக்க ஆளி சாப்பாடும் இல்லை, அது தெரிஞ்சு இப்போ ஒருத்தரும் வர்றதும் இல்லை. பழைய காலத்திலே நான் சொல்றேன், கமக்காரராயிருந்த எங்களுடைய பெற்றோர்கள் வந்து அத்தனை பேருக்கும் சோறு போட்டார்கள். சாப்பிடு கூப்பிடு கேட்காம ஒருத்தரை விட்டது இல்லை. சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டு இருப்பியல் போல இருக்கு, சாப்பிட போறீங்களோ, வெக்கம் கட்டவன் அதுக்கு ஓமனுவான், சாப்பிட்டீங்களோ இல்லை இல்லை சாப்பிட இல்லை, நான் உங்கள்கிட்ட நான் சாப்பிட சொல்லவே முடியும், சாப்பிடு என்று சொல்லு. இதில் விருந்த நாம கஷ்டமாக்குறது, அதுக்கு 22 கறி 12 பாயாசம் ஒன்றும் தேவையில்லையா? பானும் ஜம்பலும் பெட்டி கூடு அண்ணே, வந்துட்டியா? ஒரு துண்டு பான் சாப்பிடு கூடு. இந்த அன்பினாலே வருகிற உறவை நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் உண்டாக்க முடியாது, சத்தியம். ஆகவே விருந்து முக்கியம். நான் சொல்றேன் பாருங்க, திருவள்ளுவர் தென்குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் இந்த 5 அறம் சொன்னார். நேற்று சொன்னேனே, எங்க ஆசிரியர் சொல்வார் நுட்பமான ஒரு கருத்து சொல்வார். இங்க பாருங்க, தென்குலத்தார் தெய்வம் இந்த பக்கம் ஒக்கல் தான், நடுவில் எதை வச்சிருக்கிறார் பாருங்க, விருந்தை வச்சிருக்கிறார். ஏன் நடுவில் விருந்து வச்சதுன்றதுக்கு கேட்டதுக்கு சொன்னார் என்னுடைய ஆசிரியர், தென்புலத்தாருக்கும் தெய்வத்துக்கும் செய்கிற அறம் கண்ணாலே பார்த்து செய்ய முடியாத அறம். இப்போ திவசம் கொடுக்குறீங்க, அப்பாவுக்கு போகும் உண்டு, போதோ போகையில் உண்டு, தந்தியாக வருது நமக்கு, கோயிலுக்கு செய்கிறோம், அது கடவுள்கிட்ட போய் சேர்ந்துதான் ஐயர் கொண்டு போகிறாரா, யாருக்கு தெரியும், நமக்கு கணக்கு வழக்கு தெரியாது. ஆகவே கண்ணாலே பார்த்து செய்ய முடியாத அறம் தென்புலத்தார்க்கும் தெய்வத்துக்கும் செய்வது, விருந்துக்கும் ஒக்களுக்கும் செய்வது, தனக்கே செய்வது, அதில் ஒரு சிறப்பு இல்லை. கண்ணாலே பார்த்தும் தனக்கு அல்லாமலும் செய்யக்கூடிய அறம் விருந்து ஒன்றுதான். அதனாலே தான் விருந்துக்கு நடுவில் வைக்க வேணும் நினைச்சு திருவள்ளுவர் அந்த நடுசி கொடுத்தார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான், நடுவில் விருந்து வச்சதுக்கு காரணம் அது ஒரு பெரிய அறம். நான் சொல்கிறேன் பாருங்க, உலகத்தில் எனக்கு தெரியல, நான் படித்ததில்லை, ஆனால் படித்தவர்கள் சொன்னதை கேட்டு சொல்கிறேன் பாருங்க, எங்காவது ஒரு நாட்டு நாகரிகத்தில் அறத்தில் விருந்த ஒரு அறமாக சொன்ன நூல் இருக்குமா? விருந்தை ஒரு அறமாக, சாப்பாடு கொடு, டின்னர் கொடு, லஞ்ச் கொடு, அதெல்லாம் ஆடம்பர கதை, விருந்து கொடுன்றதை ஒரு அறமாக சொன்னவர்கள் தமிழர். வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கொடுறா, சாப்பாடு கொடு, அதை விட வேறு ஒரு சிறப்பு இல்லை. எனக்கு வசதி இல்லை, கஷ்டம் இல்லை. நேற்று ஒருத்தர் என்னை கேட்டார், இந்த காலத்துக்கு இதெல்லாம் பொருந்துமா? பொருந்தும், நீ சாப்பாடு ஒரு பிடி கொடு. அது விருந்து கொடுப்பதற்கு பெண் வேணும், அன்பு வேணும், ரெண்டும் இல்லாமல் விருந்து கொடுக்க முடியாது. அதனால தான் சுக்ரீவன் விருந்து வச்சான் ராமனுக்கு. காட்டுக்குள்ள வந்தோன்னு சுக்ரீவன் விருந்து வச்சான், எல்லாம் ஆம்பளை குரங்கா வந்து சேவ் பண்ணுது. இப்பவும் கனகுடைகள் அப்படித்தான், ஆம்பளை குரங்குகள் தான் சேவ் பண்ணுது. ஆம்பளை குரங்கா சேவ் பண்ணணும். ராமன் கேட்டான், பொருந்து நன் மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய் போலோ நீயும் என்றான். நீயும் விட்டுட்டியாடா, உனக்கும் மனைவி இல்லையான்னு கேட்கிறான். ஆம்பளை சேவ் பண்றானே பெண்ணுக்கு தான் பாருங்க அந்த பரிமாற்ற பக்குவம் வரும். நீங்க என்னதான் சொல்லுங்க, இந்த விஷயத்துல நான் அம்மா சைட். பெண்களுக்கு தான் அது எதை எவ்வளவு போடலாம், அதுக்கு தான் அளவு கணக்கு தெரியும். இப்போ ஆம்பளையை சர்வ் பண்ண விட்டா என்ன தெரியும், ஒரு சட்டியில் கறி இருக்கும், ஆம்பளையை சர்வ் பண்ண விட்டா இந்த விருந்து வந்தவர் நல்லா இருக்கும், டைவன் சட்டி முழுக்க வலிச்சு கொட்டி போட்டு வந்துடுவான்.
அது எவ்வளவு போடுறது என்ன கணக்கு அம்மா மாதிரி அப்படி சட்டியை போட்டுட்டுமோ போட்டுட்டுமோன்னு இப்படி வலிச்சு 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 கரண்டி நுனியில் கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சுட்டு போயிடும். அது ஒரு மகானுடைய எனக்கு அதுவும் கொஞ்சம் தெரியுன்றதுக்காண்டி சொல்கிறேன் பாரு. அது இயல்பறிந்து தெரிய வேண்டும். நன்றாற்றல் என்று அதற்கு பெயர், நன்றாற்றல் என்று அதற்கு பெயர். வருகிற விருந்தனுடைய இயல்பறிந்து செய்யணும். எங்கள் ஆசிரியர் ஒரு பகடிக்கதை சொல்லுவார், எனக்கு அதை சொல்லணும் போல இருக்கிறது. ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன். ஒரு ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருந்தார், துறவிமார்கள் மழைக்காலத்திலே வெளியிலே போக மாட்டார்கள் என்றால் சதுர்மாசியம் என்ற அந்த நான்கு மாதத்துக்கு பெயர். ஏனென்றால் அந்த மழை பெய்கிற காலத்திலே நிலங்களிலே உயிர்கள் சின்ன சிற்றுயிர்கள் உண்டாகிற காலம், நடந்து திரிந்தால் அதுகளை கொல்ல வேண்டி வருமே என்று துறவிகள் நடக்க மாட்டார்கள், ஒரு இடத்துல உட்கார்ந்து விடுவார்கள். சதுர்மாசியம் என்று பெயர். ஒரு துறவி ஊருக்கு வந்தார், ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டார். பெரிய துறவி, அவர் வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிடுவார். அந்த ஊரில் இருந்த இல்லறத்தவர்கள் அது அவர் இல்லறத்தார்களுக்கு விருந்தோம்பல் கடன், துறவியை பயண வேணும் என்று நினைத்து ஒவ்வொருத்தர் போய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் புக் பண்ணினார்கள். நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடணும் சாமி. இந்த சாமியும் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி சம்மதிச்சுது. இப்போ அந்த ஊரில் புதுசாக கல்யாணம்னு ஒரு கணவன் மனைவி, அதுகளுக்கும் ஒரு ஆசை வந்துட்டுது. அதே திருக்குறள் பேச்சா அப்போ தான் அதுகள் கேட்டிருந்ததுகள், நாங்களும் ஒரு விருந்து போட்டால் என்னன்னு நினைச்சதுகள், போய் சாமியை கும்பிட்டுதுகள். அப்போ தான் கல்யாணம் நடந்திருக்கு. என்னமோ அந்த இல்லறம் பாந்தப்படையில்லை சாமியை கட்டுதுகள், சாமி எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவோம். சாமிக்கு இது சின்ன பிள்ளைகள் வந்து கேட்குதில்ல, அவருக்கு ஒரு அன்பு வந்துட்டுது. அவர் சொன்னார், சரி வர்றேன், ஆனால் எனக்கு ரெண்டு விரதம், அதை கடைப்பிடிச்சு தான் நான் சாப்பிடுவேன். இந்த அம்மா சீலையால் மோடி ஒருக்கமாக நின்று கொண்டு கேட்டுச்சு, என்ன விரதம் சொல்லுங்கள் சாமி இருந்துச்சுது. சாமி சொல்லிச்சுது, ஒன்று இலையில் போட்ட ஒன்றையும் கொட்ட மாட்டேன், அதுக்கேற்ற மாதிரி நீ விருந்து போடணும். சரி, அது சாமி சரி அப்படி போடுறோம் இருந்துச்சு. அடுத்தது சொல்லிச்சு சாமி, இருக்கும் அடுத்த விரதம் என்னென்று கொட்டோன்னே, சாப்பிட சோத்தில் கை வச்சுட்டா பிறகு நான் சாப்பிட்டு முடிய மட்டும் பேச மாட்டேன். இதுவெல்லாம் பெரிய ஒன்றும் கஷ்டமாக இல்லையே, சரின்னு விட்டுதுகள். அடுத்த வெள்ளிக்கிழமை சாமியார் கிழமை குறுக்கா சாப்பிட்றவர், அவருக்கும் பசியான பசி. வெள்ளிக்கிழமை இந்த பெட்டை பார்த்தது முதல் முதல் சமையல், இந்த புது விருந்து வைக்கிறாக்களை பார்க்க தெரியும். அது தண்டை கை வண்ணம் எல்லாம் தெரிஞ்சு அந்த புடிங்கு இந்த புடிங்கன்று எல்லாம் செய்துட்டுது. அது ஒரு நாள் தான், பிறகு ஒரு மாதம் சமைக்க மாட்டான்றது வேற கதை. எல்லாம் சமைச்சு வச்சுட்டு சாமியாரை போய் கூட்டிக்கிட்டு வந்தார்கள். வாசலில் கொண்டு வந்து கால் கழுவினார்கள். எல்லாம் அந்த முறைப்படி தமிழ் படித்ததுகள்னு கழுவி அந்த தண்ணியை உள்ளுக்கும் தெளித்து வாய்க்குலையும் போட்டு எல்லாம் செய்து சாமியாரை கொண்டே உட்கார வச்சார்கள். சுவாமி சாப்பிடலாமான்னு கேட்டார்கள். சாமி கிழமை கொடுக்கறது சாப்பிட்றவருக்கு பசி, அவர் சரி என்று தலையாட்டினார். இந்த பெண் உள்ளே போய் இலை உணர்ந்து போட்டுச்சு, நல்ல பெரிய இலை, ஒரு ஆள் படுக்கலாம். இலை உணர்ந்து போட்டோடனே தண்ணி தெளிச்சது, சாதம் வச்சது. அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, நான் இப்போ சமய பிரசங்கம்டா அதெல்லாம் விளக்கமாக சொல்லுவேன், இப்போ சொல்லப்படான்ட்டு விட்டுட்டு போகிறேன். சாப்பாடு வைக்கிற முறைப்படி சாப்பாடு வச்சுது, எங்கெங்கே எதை வைக்கணும்ன்ட்டு அதுக்கே ஒரு பண்பாடு நம் தமிழ் முறையில் உண்டு. எல்லாம் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டுன்னு கறியெல்லாம் வச்சு பருப்பு வச்சு பாயாச நெய் விட்டாச்சு. நெய் விட்டோன்னே இந்த சாமியார் சாப்பிட்லாமான்னு கேட்டார். இது சாப்பிடுக்கோண்டுச்சுது. சாப்பிடுங்கோண்டோன்னே இவருக்கு ஒரு விரதம் ஆரம்பிச்சுட்டு சோத்தில் கையை வச்சுட்டார், இனி பேச மாட்டார். அப்போ தான் இந்த பெண் நினைச்சது, ஐயோ சாமியாருக்கு குழம்பு விட மறந்து போனேனேன்னு நினைச்சது. என்ன குழம்பு வச்சிருந்தா சாமியாருக்கு அவருக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் குழம்பு அதுதான், முருக்கங்காய் பொறிச்ச குழம்பு. உள்ளுக்கு ஓடி போய் முருக்கங்காய் பொறிச்ச குழம்பு கொண்டு வந்து நாலு முருக்கங்காயம் போட்டு குழம்பையும் விட்டது. சாமியாருக்கு மூஞ்செல்லாம் வெளுறி போச்சு. ஏன் சாமியார்கிட்ட ரெண்டு விரதத்தில் ஒரு விரதம் என்ன, ஒன்று சாப்பிட தொடங்கினா கதைக்க மாட்டார், ரெண்டாவது விரதம் இலையில போட்ட ஒன்றையும் கொட்ட மாட்டார், முருங்கக்காய் கோதை என்ன செய்கிறது இதுக்கு? அது விட்டங்கே இல்லை. இது நாலு முருங்கக்காய் கோதை போட்டுட்டுது. சாமியார் அதையே பார்க்குறார், என்னடா நல்ல சாப்பாடு தின்னலாம்டா இந்த பாவி கோதை போட்டு விரதத்தை முடிக்க முடியாது, சரி இந்த சனியனை துளைச்சி முடிப்போம்ட்டு நினச்சி கோதை எடுத்து உமிஞ்சு இந்த கோதை சப்பி திண்டு முடிச்சிருவோம்ட்டு ஒரு மாதிரி சப்புற சப்பி 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 மூண்டே முக்கா கோது திண்டுட்டேன். கா கோது கையில் இருந்தது, உள்ளே போன இந்த பொம்பளை வெளியில் வந்தது, பார்த்துது சாமி கோதை வச்சு சப்பி சப்பி தின்றேன். இடே எங்கள் சாமியாருக்கு முருங்கங்காயில் இவ்வளவு விருப்பமான்ட்டு நினைச்சு, சாமியாருக்கு விருப்பமான சாப்பாடை நாங்கள் நமக்கு வைக்கலாமா, அது தப்பாச்சே மாமியார் கோவிப்பாவே என்று நினைச்சு உள்ளுக்கு போய் சட்டியிலிருந்து அத்தனை முருங்கைக்காயும் அள்ளி கொண்டு வந்து சாமியார் கையில போட்டுச்சு. சாமியார் சொன்னாராம், பாவி உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்ததால இன்றையோட எனக்கு ரெண்டு விரதமும் போச்சுட்டாராம். ஏன் ஒன்று பேசாதனான்னு பேசிட்டேன், இவ்வளவு முருங்கைக்காயும் தண்டா இன்றைக்கே முத்தி துறவரம் வேணாம் முத்தி தானா வந்துடும். ஆகவே விருந்து போடுவதற்கு அதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி அப்போ விருந்தில் என்ன சொல்ல வந்துட்டார், சமுதாயத்துக்குள்ளே உன் அன்பு கசிய ஆரம்பித்து விட்டது. இப்போது அது 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 அதுக்கு அடுத்தது சமுதாயத்துக்குள்ளே நீ போக தொடங்கிவிட்டாய். சமுதாயத்துக்குள்ளே நீ போக தொடங்கிவிட்டால் சமுதாயம் உன்னை நோக்கி வர வேண்டும். சமுதாயம் உன்னை நோக்கி வர வேண்டுமானால் அதற்கான உன்னுடைய தகுதி, நீ இனிய சொல் பேச தகுதியுடையவனாக இருக்க வேண்டும்.
ரொம்ப முக்கியம் பாருங்க. இனியவை பேசாதவனுக்கு உலகத்திலே உறவில்லை. ரெண்டு வேலை செய்கிறவன கூட்டம் சுத்தி இருக்கும்ன்றார் திருவள்ளுவர். ரெண்டு வேலை செய்ய கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும் திருவள்ளுவர். ரெண்டு வேலை செய், மற்றவனுக்கு ஏதோ இருக்கிறதெல்லாம் பங்கிட்டு கொஞ்சம் கொடு, வர்றவனோட இனிமையா பேசு. அது நீயா காசா பணமாயா பேசேன், சும்மா இனிமே பேசு. வாங்க எப்படி சும்மா இருக்கீங்களோ, போன முறை பார்க்க கொஞ்சம் முகம் பாடி கிடந்தது, ஏன் அப்படி இருக்கிறீங்க, ஏதாவது சுகம் இல்லையோ, பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்குதோ கேட்க. இவனுக்கு எழும்பிரும்பாருங்க உசாரட்டே, என்ன இப்படி அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறானேன்ட்டு அடுத்த கிழமை இதோட போய்க்கு இந்த வீட்டுக்குள்ள வராம போகான். இதுக்காகவே பேசுற இல்லைன்னு சில பேர் இருக்கணும், அது வேற. இனிய சொல் பேசினால் சமூகம் உனக்கு கிட்டே வரும். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அன்பு காட்டுதல் என்ன கதை தான், அதான் திரு பாரதியார் சொல்லுகிற போது சொன்னானே, வாய்ச்சொல் அருளீர் என்றான். பொருள் உள்ளவர் பொற்குவை தாரீர், அதற்றவர் காசுகள் தாரீர். ஒன்றும் முடியலையாயா, வாய் சொல் அருள், அன்பா சொல்லு. ஐயோ எனக்கு உங்களுக்கு ஒன்றும் தர முடியலை பாருங்க, ஆனால் நீங்கள் தொடங்குற காரியம் நல்லபடி நடக்கும். திருக்குறள் தொட சொற்பொழிவா கன்சாமி, நான் காசு தர விருப்பந்தான், இப்போ வசதி இல்லை, ஆனால் நீர் ஒன்றும் கவலைப்படாது, நீர் தொடங்கும், அது முடியும் ஒவ்வொன்று நடக்கும். இப்படி சொன்னாலே பெரிய காரியமாச்சு. ஆகவே அடுத்ததாக சமூகத்துக்குள்ளே நீ போக தொடங்கிவிட்டால் உனக்கு பக்கத்திலே சமூகம் வர வேண்டுமானால் இனிய சொல் பேச வேண்டும். இனியவை குரல் அடுத்த அதிகாரம். சில வீட்டு வாசல்களிலே நாய் கடிக்கும் கவனம் என்று போட் இருக்கும், ஆனால் உங்களுக்கு நாய் இராது, அப்போ அது ஆற சொல்லுதுன்னு தெரிய வரும். இப்போ சமூகத்தோட தொடர்பு ஏற்பட்டு விட்டது, நீ சமூகத்தோடு இன்பம் பேச தொடங்கிவிட்டாய், சமூகம் உன்னோடு அன்பு செய்ய தொடங்கிவிட்டது, சமூகத்துக்குள்ளே ஒரு மனிதனாக நீ அன்பை செலுத்த தொடங்கிவிட்டாய். அப்பொழுது உனக்கு ரெண்டு பண்பாடுகள் அவசியம். ஒன்று நன்றியுடைமை. சமுதாயத்திலே ஒருவருக்கொருவர் நன்றியாக வாழப்பட வேண்டும். எனக்கு ஒருவன் உதவி செய்தான் என்றால் அவனுக்கு நான் உதவி செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் காத்திருக்க வேண்டும். நாங்கள் உதவி பெறுகிற பொழுது பெற்றுவிட்டு அதை அலட்சியமாக பேசுவோமே, அவரே சும்மா செய்தவரே, நானும் முந்தைய அவருக்கு செய்திருக்கிறேன் அப்படி நினையாதே. ஒன்றுமே நான் பண்ணல, என்ன குருன்றார் இவர், நான் எத்தனை புறவியில் நான் இந்த கடன் தீர்ப்பேன். இதுதான் பாருங்க நன்றியுடைமை. ஒருவரிடம் வாங்கிய ஏதோ ஒன்றுக்கு நான் பெற்றேனோ பரவில்லையோ, சின்ன விஷயத்தை பெரிதாக நினைத்து நன்றி பாராட்டு. இது அடுத்த அதிகாரம். சமுதாய மனிதனாக வந்துவிட்டாயா, அன்பாக பேசு, சமூகம் உனக்கு கிட்டே வரும், சமூகம் உன்னோடு சேர்ந்து பழகின பொழுது நன்றியோடு இரு, என்னும் சமூகம் நெருங்கும் உனக்கு பக்கத்திலே. அதற்கு அடுத்தது, அப்படி சமூகம் நெருங்கி வருகிற பொழுது நடுவு நிலைமையோடும் இருக்க பழகிக்கொள். இப்போ எனக்கு ஐயாவும் என்னோட அன்புள்ளவர், இவரும் அன்புடையவர், இவர் ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்துட்டுது, வராது, சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ரெண்டு பேரும் அன்பின் வடிவங்கள் வர வாய்ப்பில்லை. இப்போ ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை வந்துட்டுது, நான் நடுவில் அம்பிட்டு போனேன். இப்போ அவர் கேட்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு, இவர் கேட்குறார் இவர் கேட்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறார். இப்போ நான் என்ன செய்ய வேணும், ரெண்டு பேருக்கும் கடமைப்பட்டவன், ஆறுட்ட கூட கடமைப்பட்டனோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி விட்றோம், அப்படி தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். அல்லது ஆறுட்ட தொடர்ந்து பயன்பெற முடியுமோ அவருக்கு சப்போர்ட், அப்படி பண்ணாதே, ரெண்டு பேரிலும் நன்றி உடைமையாயிரு. ஆனால் ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது நடுவு நிலைமையாக, இது நீங்கள் செய்தது தான் பிழை, இப்போ செய்யாதீங்கோ, நீங்கள் செய்ததுதான் பிழை, இப்படி செய்யாதீங்கோ என்று சொல்லி பழகு. இப்போ நாங்கள் அந்த பண்பாடெல்லாம் விட்டு பொய்யுக்கு சொல்லிட்டு போயிடுறோம், உண்மையாக சொல்லுங்க, அன்புள்ளவர்களானால் முகத்துக்கு நேர சொல்லு, இது நீ பிழை, இப்படி செய்யாதே. ஆகவே நடுவு நிலைமை அடுத்த அதிகாரம். இப்போ நடுவு நிலைமை வந்தாகிவிட்டது, இப்போ சமுதாயத்துக்குள்ளே உனக்கு ஒரு மதிப்பு வந்துவிடும். வந்த உடனே உன்னை சமூகம் கவனிக்க தொடங்கும். இதுவரைக்கும் சமூகம் பெருசாக கவனிக்காத பாருங்க, இப்போ இவன் நன்றியுடையவனாக இருக்கிறான், அன்புடையவனாக இருக்கிறான், இனிய சொல் பேசுகிறான், நடுவு நிலைமையாக இருக்கிறான், சமூகம் உன்னை கவனிக்கும், கவனித்தால் உன் ஒழுக்கம் பற்றி கவனிக்கும். ஆகவே நீ ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் உனக்கு வர வேண்டுமானால் அடக்கம் வர வேண்டும். அடக்கம் இல்லாதவனிடம் ஒழுக்கம் இராது. என்னுடைய விருப்பங்களை எல்லைப்படுத்தி நேரம் அறிந்து அடக்க தெரியாதவனிடம் ஒழுக்கம் இராது. ஆகவே அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை அடுத்த அதிகாரங்கள். இப்போ சமூகத்துக்குள்ளே அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை வந்துவிட்டது. ஒழுக்கம் வந்தவனுக்கு ஒரு செய்தி சொல்கிறார் திருவள்ளுவர், உன்னோடு பழகின ஒருவனே ஒழுக்கம் மீறி நடப்பான். அந்த ஒழுக்க மீறலுக்குள்ளே மோசமான ஒழுக்க மீறல் எதுவென்று கேட்டால், இப்ப சொல்லுகிற இடம் பழங்கணும், இல்லறத்திலே சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப ஒழுக்கமான மோசமா இல்லறத்திலே இருக்கிற பொழுது ஒழுக்கமான அந்த மோசமான ஒழுக்க மீறல் எதுவென்று கேட்டால், மற்றவன் மனைவியை இச்சிப்பது, பிறனில் விளையாமை. மற்றவன் மனைவியை பார்த்து இச்சிக்கிற செயல் இருக்கிறதே கொடுமையில் கொடுமை. அதுதான் ராவணன் செய்த மிக மோசமான குற்றம். ராவணனை சிவனடியான் அப்படி இப்படின்ட்டு சில பேர் உயர்த்த பார்க்கிறார்கள். அந்த கதைக்கே இடமில்லை, அந்த கதைக்கே இடமில்லை. சம்பந்தர் பாடினார் எட்டாம் பாடல் என்று சில பேர் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் பொய்.
என்ற சேக்கடார் எட்டாம் பாடலில் ஏன் சம்பந்தர் பாடுகிறார் என்றதுக்கு காரணம் சொல்லி வச்சுட்டு போறார். ஒரு கொடியவனுக்கும் இறைவன் அருள்வான் என்பதற்காகத்தான் போட்டார் என்று சேக்கடார் பாடி வச்சிருக்கிறார். மாற்றான் மனைவியை விரும்புகிறார் இருக்கிறதே, ஒரு சமூக ஒப்பந்தம், இவள் எனக்கு மனைவி என்றால் மற்றவன் பார்க்காதே, இதை பழகிக்கொள். இப்படி ஒருத்தன் ஒழுக்கம் மீறுகிறான், அந்த ஒழுக்கம் மீறலை கண்டிக்கிறார். கண்டிச்சுட்டு சொல்றார், இதுவரை இதாப்பழிகின்றார், இப்படி பிழை விட்டீண்டா என்ன நடக்கும், நீ அந்த பிழை மட்டும்தான் விடுவே, ஆனால் நீ என்ன பிழை விட்டாலும் உலகம் சொல்லி இவன் இதையும் விடக்கூடியவன் சொல்லும், உன்னை பற்றி கணிப்பு பிழைச்சிப்போம், கவனமாக இருக்கிறார். இப்போ சரி, ஒழுக்கமுடமை. இப்போ ஒழுக்க பிழை, நண்பனாக இருக்கிற ஒருவன் ஒழுக்க பிழை விட்டுவிட்டான், அதுக்காக அவனை கொண்டு போய் தூரி தள்ளி வச்சுட்டு இவன் நான் ரொம்ப சுத்தமானவன் எல்லாம் விட்டா கடைசியில் தனியே நிற்பே, அவனையும் மன்னிக்க பழகு, பொறையுடைமை பொறுக்க பழகு. இப்படியே சொல்லிக்கண்டு சமூக மனிதனாக வந்த பிறகு மூன்று நிபந்தனை சொன்னார் திருவள்ளுவர். அதோட முடியுது பாருங்க, என்ன சொல்கிறார் என்றால், அதுக்கு பிறகு ரெண்டு ரெண்டு அதிகாரமாக வரும் அந்த அதிகார பெயர், அழுக்காராமை வகாமை, பொறாமப்படாதே, மற்றவன் பொருளை களவெடுக்காதே, இது ரெண்டும். இது என்னவென்றால், இதில் அந்த விஷயத்தை முதல் தலைப்புகளை சொல்கிறேன், அழுக்காராமை வகாமை, அதுக்கு அடுத்தது புறங்கூறாமை பயனில் சொல்லாமை, அடுத்தது தீவினை அச்சம். இதில் என்ன சொல்ல வந்தார் என்றால், சமூக மனிதனாக நீ மாறிய பிறகு சமூகம் உன்னை கவனிக்கும், மனத்தளவிலே தூய்மையாயிரு, இதுதான் பொறவுடைமை வெகாமை, இந்த அழுக்காராமை வெகாமை. மற்றவன் பொருளை களவெடுக்க நினைக்காதே, மற்றவனை பார்த்து பொறாமப்படாத, உனக்கு விதிச்சது தானையா, உனக்கு மற்றவனை பார்த்து ஏன் கவலைப்படுற, இப்போ நம்ம கவலையும் அதுவாக தானே போச்சு, எனக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோன்ற கவலை இல்லை, பக்கத்து வீட்டாண்ட சாப்பாடு எனக்கு இல்லையேன்றதான் இப்போ கவலை. பொறாமப்படாத, உனக்கு விதிச்சது தான், உனக்கு அதான் எல்லாம் அனுபவிச்சு நிம்மதியாயிரு. ஆகவே இந்த அழுக்காராமை வெகாமை சொன்னதன் மூலம் மனக்குற்றத்தை நீக்கு என்றார். அடுத்த ரெண்டு ரொம்ப முக்கியமானது, பயனில சொல்லாமை, புறங்கூறாமை. ஒருத்தனை போக விட்டுட்டு பின்னால் கதையாதே, அது இப்போ வர 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 ஒரு பண்பாடாகவே போச்சுது. நேராக கண்டனும் உங்களைத்தான் நினைச்சு கொண்டிருக்கிறேன்னு, அவன் என்ன நினைச்சானது தெரியாமல் இருக்கிறது பெரிய புண்ணியம். ஒருவனை முகத்துக்கு நேரே பேசு, அதில் ஒன்றும் தப்பில்லை, பிறகு போக விட்டுட்டு பேசாதே, புறங்கூறுதல். அடுத்தது பயனில சொல்லுதல், இன்றைக்கு கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு அதிகாரம். ஏனென்றால் தேவையில்லாதது கதைக்கிறன்றதை நாங்கள் இப்போ ஒரு ஃபேஷன் ஆக்கி போட்டோம். சும்மா தேவையில்லாத பேசாதே, அதுக்குண்டு ரேடியோக்கள் எல்லாம் கிணக்க வச்சுட்டான். ஹலோ, என்ன செய்யறீர்கள், எப்படி செய்யறீர்கள், நீங்கள் என்ன செய்யறீர்கள், இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், அஞ்சு பிள்ளை, கல்யாணம் முடிஞ்சுதோன்றான். அடுத்தது பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் திருவள்ளுவர் சொல்றார். இப்படியான நான் ஒரு மனுஷன் என்று சொல்லாதே, மக்கள் பதடி எனல், நெல்லுக்குள்ளே சப்பி இருக்கும். அப்படி ஒரு சப்பீரா இவன், இவனை தேவையில்லாத பேசுறவனை தூக்கி எறி. நல்ல அறிஞனுக்கு அடையாளம், அவன் தேவையான சொற்களை தேவை அறிந்து பேசுவான். அப்ப என்ன தெரியுமா சொல்றார், சொற்களிலே விளைகிற குற்றங்களை நீக்கு, முதல் ரெண்டு மனதிலே இருக்கிற குற்றங்களை நீக்கு, வார்த்தையிலே விளைகிற குற்றங்கள் நீக்கு, அடுத்தது தீவினை அச்சம், செயலிலே விழுகிற குற்றம் நீக்கு. இப்ப என்ன ஆகிவிட்டு தெரியுமா, மனம் மொழி மெய் தூய்மையாகிவிட்டது. தூய்மையாகிவிட்டால் சமூகம் உன்னை முற்றுமுழுதாக நேசிக்க ஆரம்பிக்கும், நீ சமூகத்தை முற்றுமுழுதாக நேசிக்க ஆரம்பிப்ப. அன்பு என்பதே பரிமாற்றம் தானே, நான் உங்களில் கொஞ்சம் அன்பு காட்டுகிறேன், நீங்கள் என்னில் அன்பு காட்டுகிறீர்கள், பிறகு அதை இரட்டிப்பாக நான் காட்டுகிறேன், நீங்கள் நான்கு மடங்காக காட்டுகிறீர்கள், இப்படியே பெருகிரும் பாருங்க அன்பு. இப்போ என்ன ஆயிட்டுது, மனைவியில் தொடங்கின அன்பு சமூகம் வரையும் விரிந்து விட்டது. இப்போ விரிந்தால் என்ன நடக்கிறது என்ற அதுதான் நுட்பம். அந்த விரிவான அன்பு வந்த உடனே இதை ரொம்ப கவனித்து பார்ப்போம். நீங்கள் இங்கே பாருங்க, எனக்கு இந்த மணிக்கூட்டில் சின்னன்லேருந்து ரொம்ப விருப்பம், இந்த மணிக்கூடு வச்சு இந்த மணிக்கூட வச்சுக்கொண்டு சொல்கிறேன், ரொம்ப விருப்பம், ஆறும் கேட்டால் கொடுக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டான், அந்த பிள்ளை வந்து அவனுக்கு ஏஎல் டெஸ்ட், அப்பா அவங்களோட போச்சுறக்க தாங்கப்பா நான் ஏஎல் டெஸ்ட்டு கட்டின் போகணும்னு, உடனே தகுப்பன் கழட்டி கொடுக்குறேன், இந்த கொண்டு போகின்றேன். இப்போ என்ன வந்துவிட்டது, முந்தி ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார், பிள்ளைக்கு கொடுக்குறார். ஏன் பிள்ளைக்கு இந்த பொருளை கொடுக்க முடியும் என்றால், பிள்ளையிலே அன்பு வந்த உடனே என் பொருளை பிள்ளைக்கு கொடுப்பதிலே எனக்கு எந்த தடையும் இல்லை. இப்போ அதே அன்பு சமூகத்திலே வந்து விட்டது. இப்போ நான் சொன்னேன், ஒரு மனிதன் இல்லறத்திலே கடந்து கொண்டு இப்படி இந்த படிகள் எல்லாம் கடந்து மனச்சுத்தம் மொழி சுத்தம் வந்தோடனே எல்லாருக்கும் அந்த அன்பு வந்து விட்டது. அன்பு வந்தோடனே என்ன நடக்கும் என்று கேட்டால், அந்த அன்பு எப்படி தன் பிள்ளைக்கு தன் பொருளை கொடுப்பானோ அப்படி சமூகத்துக்கு கொடுப்பான். அப்படி கொடுப்பதிலே ரெண்டு வகை உண்டு, தனி மனிதனுக்கு கொடுக்கிற கொடை, சமூகத்துக்கு கொடுக்கிற கொடை. தனி மனிதனுக்கு கொடுக்கிற கொடைக்கு ஈகை என்று பெயர், சமூகத்துக்கு கொடுக்கிற கொடைக்கு ஒப்புரவு என்று பெயர். அடுத்த ரெண்டு அதிகாரம் ஈகை ஒப்புரவு. தனி மனிதனுக்கு கொடு என் பொருளை, ஒருத்தன் பசியில் வந்து கேட்கிறான், இந்தடா கொண்டு போ. ஒரு சமூகம், ஐயா அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்ட வேண்டி இருக்குது, சனம் வெயில் நிற்குது, இந்தா கூடு கொண்டு போ. இது ரெண்டும் செய்ய தொடங்கினோடனே முடிவு என்னாகும் என்று கேட்டால், ஒருவன் தன் பொருளை மற்றவர்களுக்காக கொடுக்கிற பொழுது உலகம் அவனை தொடங்க புகழத் தொடங்கும். அடுத்த அதிகாரம் புகழ். என்ன ஒழுங்கு பண்ணியிருக்கிறார் அங்கே, புகழ் 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 வந்ததோட இல்லறவியல் முற்றிற்று. இவ்வளோ வந்தான் பாருங்க, இல்லை இதோட இல்லறம் முடிஞ்சு போச்சு.
இப்போ எங்கே பாருங்கள், அன்பில்லாதவன் மனைவியில் அன்பு தொடங்கி சமூகம் அளவிலே அந்த அன்பு வளர்ந்து சமூகத்துக்காக தன்னையே கொடுக்க தலைப்பட்டு விடுகிறான். அவனை உலகம் புகழ்கிறது, இல்லறம் முடிஞ்சுது, துறவரம் தொடங்குது. இந்த இந்த இடத்துல தான் துறவரம் ஆரம்பிக்குது. துறவரம் எங்கே, இப்போ என்னென்றா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த இல்லறத்தில் இல்லறத்தை முடித்து துறவரம் தொடங்குறது என்ன, துறவரம்ண்டா என்ன, சுருக்கமாக சொல்லிடுறேன். என் 5 நிமிஷம் இருக்குது, சுருக்கமாக சொல்லுவேன். துறவரம் என்றால் வேற ஒன்றும் இல்லை, தனக்கு என்று இருக்கிற எதையும் இல்லாமல் யாருக்கும் விட்டு விடுவது. நான் நேற்றே அன்றைக்கே சொன்னேன், விடுவது வீடு. விடுவதென்றால் எதை விடுவது என்று ஒரு கேள்வி வரும். எதை விடுவது என்று கேட்டால், நான் எனது என்கின்ற அகங்கார மமகாரங்களை விடுவது, இதுதான் துறவரம். இப்போ இல்லறத்தை இந்த இடத்துல முடிச்சு துறவரத்தை தொடங்குறாரே, அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு காரணம் இருக்கிறது என்று கேட்டால், இல்லறத்தினுடைய நிறைவிலே அன்பு பெருகி தனக்குரிய பொருளை உலகத்திற்கு கொடுக்க தொடங்கி விடுகிறான். அதில் என்ன தெரிகிறது என்றால், தனக்கென்று வைக்காமல் கொடுக்க தொடங்குகிற பொழுது அவனுக்கு மமகாரம் குறைந்து போய்விடுகிறது என்று அர்த்தம். ஆகவே துறவுக்கு இவன் ஆயத்தமாகிவிட்டான் என்று அர்த்தம். குறைஞ்சுட்டது, எப்ப என் பொருளை நான் மற்றவனுக்கு கொடுக்கிறேனோ, எனது என்கின்ற அந்த பற்று நீங்கி விட்டது. எனது என்ற பற்று நீங்கினால் நான் என்ற பற்று தானாக நீங்கும். இந்த பற்று உண்டாகிற முறை இருக்கிறதே, நான் என்ற உணர்வு வந்துதான் எனது என்ற உணர்வு வரும். போகிற பொழுது எனது என்ற உணர்வு போய்தான் நான் என்ற உணர்வு போகும். கீவாஜாதுக்கு ரொம்ப, அம்மா சொன்னாங்களே கீவாஜாதுக்கு, நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவார். வலிக்கிற பொழுது பெனியன் போட்டுத்தான் பிறகு ஷேட் போடுறது, கலட்டுற பொழுது முதல் போட்டது பெனியன் தானே என்று உள்ளுக்கு கையை கொடுத்து யாரும் கலட்ட மாட்டான், சேட்டை கலட்டி தான் பெனியன் கலட்டுறது. அது மாதிரி நான் வந்து எனது வரும், போகிற பொழுது எனது போனால் நான் பிறகு போக தொடங்கிவிடும். இப்போ இல்லறத்தினுடைய முடிவிலே அன்பினாலே இவன் தன் பொருளை கொடுக்கிற பொழுது எனதை நீக்கி விடுகிறான். ஆகவே இவனுக்கு துறவு தகுதி வந்து அடுத்த இயல் துறவரவியல் தொடங்கி அதுக்குள்ள போடான்னு விட்டார். அப்ப பாருங்க, இல்லற முதிர்ச்சி எங்கே கொண்டு போய் விடுகிறது, துறவரத்து வாசல்ல விடுகிறது. துறவரத்துக்குள்ளே போனா வேற ஒன்றும் இல்லை, சில விரதங்களை கடைப்பிடி. அது என்னென்னு சொல்றார். துறவரத்தானுக்கு என்ன லட்சணம் என்றால் அருளுடைமை. அதென்ன, இங்கே அன்புடைமை, அங்கே அருளுடைமை. அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், அன்பு தொடர்புடையவர் மாட்டு செய்வது அன்பு. இப்போ அம்மாவை எனக்கு பழக்கம், அதனால் எனக்கு இவ்வளோ அன்பு. ஒரு அம்மா ஒரு ரோட்டில் இருக்கு, எனக்கு அவ்வளோ தெரியல, பழக்கம் அன்பு இல்லை எனக்கு. இவ்வளோ விழுந்தால் நான் ஓடி போய் தூக்குவேன், மற்ற விழுந்தால் நான் பார்த்துட்டு போயிருவேன். இப்போது இதுதான் அன்புக்கு மருந்து. நான் எப்பொழுது எனக்கு தொடர்பு இல்லாத ஒருவர் விழுகிற பொழுதும் என் நெஞ்சு பதறி ஐயோ விழுந்து விட்டானே என்று தூக்கினேனோ, அன்பு அருளாக மாறிவிட்டது என்றார். அன்பு அருள், அதான் அன்புக்கும் அருள். அருள் அன்பு இல்லறத்துக்கு லட்சணம், அருள் துறவரத்துக்கு லட்சணம். அப்ப சில விரதங்களை கடைப்பிடி என்றார். அது ரெண்டு பகுதியா பிரிக்கிறார், விரதம் ஞானம் என்று பிரிக்கிறார். விரதங்களை கடைப்பிடி. அப்புறம் இந்த விரதங்களை, இப்ப இல்லறத்துல நல்ல முதிர்ச்சி வந்துட்டா சில விரதங்களை கடைப்பிடி. உயிரை கொல்லாதே, பெரிய குற்றம். நான் என் வகுப்புலே அழுத்தி அழுத்தி சொல்ல, திருவள்ளுவர் அது ஒரு பெரிய கெட்டித்தனம். புலால் மறுத்தல் என்று ஒரு அதிகாரம் வச்சு கொல்லாமை என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார். முதல் மாம்சம் சாப்பிடுறது நிப்பாட்டு. நான் கேட்கறது வேற ஒன்றும் இல்லை, பாருங்க, ஒரு உயிரை அறுத்து தின்றியே பிறகு கடவுள்கிட்ட போய் என்னுடைய எனக்கு சார்ந்த உயிரை காப்பாத்துன்னு கேட்குற உரிமை நமக்கு உண்டா? நல்ல கோழியாக வெட்டி லெக் பீஸ் அந்த பீஸ்ன்ட்டு பீஸ் பீஸாக வச்சு தின்றுட்டு ராத்திரி போய் ஐயோ இந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வருது, அது மலேரியாவாக இருக்கப்படாது, டெங்கு காய்ச்சலாக இருக்கப்படாது, உனக்கு என்ன உரிமையில நீ போய் கேட்குற? இன்னொரு உயிரை துடிக்க துடிக்க வெட்டினியே, கொலை செய்த இன்னொரு உயிரை கொலை செய்கிற உனக்கு உன்னை சார்ந்த உயிர்களை காப்பாற்று என்று கடவுளை போய் கை நீட்டி கேட்கிற உரிமை உண்டா? என்னையா சும்மா வாய் ருசி. வள்ளலார் மாநாட்டிலே சென்னையிலே போய் கலந்து கொண்ட பொழுது ஒரு சாமியார் பேசினார், திகைச்சு போனேன்னு பாருங்க. அவர் சொன்னோன்னே எனக்கு ஒரு புது பார்வை வந்தது. அவர் என்ன சொல்றார், இந்த மாமிசம் இருக்குதே நம்ம ஐம்புலனும் வெறுக்குதுன்றார் அவர். இங்க பாருங்க, ஆட்டை வெட்டி கிழிச்சு கழுத்தை வெட்டுறத பார்க்க கண்ணுக்கு நல்லா இருக்கா? கூட அந்த ஆட்டு ரெச்சி கடாயா பக்கமாக போனாலே இந்த பக்கமாக பார்த்து கொண்டு தான் அந்த ஓ போயக்க பார்த்துருக்கான். அதில் கோழி வெட்டுற இடம் இருக்குது, இங்கால பார்த்து கொண்டு தான் எல்லாரும் நடக்கிறான். ஆர் நல்லா கோழி தின்றவனும் கூட இப்படி தான் பார்க்குறான். கோழி தின்றவன் கோழி வெட்டுறதை ரசிச்சா பார்க்குறான், அதில் விருப்பாக தான் இருக்குது. கையில் போகிற பொழுது மீன் கடையில் மீன் கையில் போட்டால் ஓடி வந்து வீட்டில் சவுக்காரம் போட்டு கழுவுறான். ஆர் மீன் தின்றவன் தான் கழுவுறான், அது விருப்பாக தான் இருக்குது. உடம்புல தொட்டா கோயில வச்சு நல்ல ஆடு வெட்டி திண்டேன்னு சொல்ல காதுக்கு கேட்க கூச்சமா தான் இருக்குது. மீன் கடை பக்கமா போனா மூக்க பிடிச்சிட்டு தான் போறான். இந்த மீன் கந்தையால பஸ் போற பொழுது எல்லாரும் மீனை மூக்க பிடிக்கிறான், பேத்துப்பி மூக்கு முட்டை பிடிக்கிறான். அது வேற. அப்போ கண்ணதை பார்க்க விரும்ப இல்லை, காது கேட்க விரும்ப இல்லை, ஆடு கத்துறது கோழி வெட்டுற பொழுது கத்துற சத்தம் இனிமையாவா இருக்கு கேட்க விரும்ப இல்லை, மூக்கு மணக்க விரும்ப இல்லை, உடம்பு அதை தொட்ட அருவறுப்பா இருக்குது. ஆனா நாக்குக்காக அதை திண்டு கொண்டிருக்கிறோம், நாக்கு கூட அதை விரும்ப இல்லை. பாருங்க, பச்சையா ஒரு ரச்சி எடுத்து வாயில வச்சு பாரு, அருவருக்கு இது சொல்லவே.
ஆனால் நம்ம நாக்கை நாம் ஏமாற்றி அதுக்கு கணக்க வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு ஏலக்காய் கராம்பு தேங்காய் பால் எல்லாம் விட்டு பிடிச்சி நல்ல ஒரு பிடி பிடிச்சிட்டு நாக்கை ஏமாற்றி உள்ளுக்கு தள்ளுறதுல முக்கரமாக நிற்கிறோம். திருவள்ளுவர் சொல்கிறார், துறவரத்துக்கு போகிறாயா, தயவு செய்து இந்த மாமிசத்தை விடு. இப்படி சில விரதங்களை வரையறை செய்கிறார். அப்புறம் அந்த விரதங்களை நீ தொடர்ந்து கடைபிடித்தால், ஏனென்றால் உனக்கு ஏற்கனவே அன்பு பெருவியும் அமகாரம் குறைந்து விட்டது, இந்த விரதங்களை கடைபிடிப்பாயானால் அகங்காரம் குறையும், இந்த அகங்காரம் அமகாரம் குறைந்தவுடனே உனக்கு உலகத்திலே ஒரு உண்மை தெரியும். என்ன உண்மை என்று கேட்டால், இந்த உலகம் நிலையாதது என்ற ஞானம் வரும். அதனாலே அடுத்த அதிகாரம் கடைசி நாலு அதிகாரம் ஞானம் என்று திருக்குறளில் இருக்கிறது. நாலு அதிகாரம் விரதம் ஞானம் என்று துறவரத்தை பிரித்து விரதத்திலே கொஞ்சம் அதிகாரம் பிடிச்சிட்டு நாலு அதிகாரம் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் திருக்குறளில் இந்த நாலு அதிகாரம் தான் திருக்குறள், இது நாளும் படிச்சுட்டா போதும். ரொம்ப நுட்பமான அதிகாரம் நிலையாமை என்ற அந்த ஞானத்தினுடைய முதல் அதிகாரம் தொடங்கும். ஞானம் ஞானம்னு எனக்கு சங்கடமாகவும் கிடக்கு, அம்மாவை வச்சுக்கோங்க. அந்த பகுதிக்கே ஞானம் என்று பெயர். அதுல முதல் அதிகாரம் என்னவென்று கேட்டால், ஞானத்துக்கு என்ன அடையாளம் என்றால் நிலையாமை, ஒன்றும் நிலைக்காது. அதுக்கு திருவள்ளுவர் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா சொல்றார், யாக்கை நிலையாமை, பொருள் நிலையாமை. நமக்கு ரொம்ப நம்பிக்கையா நாம வச்சிருக்கிறது ஒன்று காசு நம்ம காப்பாத்தும், மற்ற உடம்பு காப்பாத்தும், விட பைத்தியக்காரா ரெண்டும் நிலையடா ஒரு நிமிஷத்துல போயிருமுடா, நீ குமிழியும்டான் குடு குடுண்டு ஆடும் பிடுக்க பிடிக்கொண்டு வரும் வெளியில வந்து டப்புன்னு போயிரும். நீ எத்தனை ஆபரேஷன் பண்ணினானே, எத்தனை பைபாஸ் செய்தானோ, போகிற நேரத்தில் போகத்தான் வேணும். ஆகவே இதை நம்பிக்கொண்டு உலகத்திலே ஏதோ நான் நிலைத்து விடுவேன் என்று நினையாதே. நிலையாமை ரெண்டு, மற்றது பொருளை நம்பாதே. எந்த பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் எங்கே வந்துட்டான், அம்மாவை வச்சுக்கொண்டு சொல்ல வேண்டி கிடக்குது. யார் 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 எதை முடியும், அதான் அதுக்கு பெயரே வச்சாங்க செல்வம். உங்களோட நாங்கள் இரம் செல்வம், அதுவே சொல்லுது. செல்வம் செல்வம் என்று சொல்லுகிறோமே, அது என்ன சொல்லுது, உங்களோட நாங்கள் இரம் நாங்கள் செல்வம், கெதியில் போயிருவோம், ஆகவே எங்களை நம்பி ஒன்றும் நீ இதில் பிளான் பண்ணாதேன்னு அதுவே சொல்லுது. ஆகவே ரெண்டு விஷயம், ஒன்று யாக்கை நிலையாமை, பொருள் நிலையாமை. இது உணர்ந்துகொள், இது உணர்ந்து கொண்டால் அதான் ஞானத்தில் முதல் அதிகாரம் அதுதான் பாருங்க, நிலையாமை. இதை உணர்ந்து கொண்டால் உனக்கு துறவு வரும். இங்கே பாருங்க, இது எனக்குரியது, இது நிற்கும் என்று நினைக்க மட்டும்தான் இதில் எனக்கு பற்று. இது பழுதா போக தொடங்கினா நானே தூக்கி போட்டுடுறேன், சால்வை என்னுடைய சால்வேண்டு வைக்கிறேன், இது கிழிஞ்சு போச்சா போயிடுறேன் என்றால் இது நிலையாத பொருள் என்று தெரிஞ்சவனே பற்று நீங்கிவிடும். இப்போ நிலையாமை வந்துதா, நிலையாமை உணர்ந்து விட்டாயா, பற்று நீக்கம் வரும், அதுதான் துறவு. ரெண்டாவது அதிகாரம், துறவு வந்தவுடனே என்ன நடக்கும் என்றால் எல்லாவற்றையும் துறந்து விட்டால் இந்த உயிருக்கு ஒரு குணம் ஏதோ ஒன்றை சார்ந்து இறைவனை பற்றிவிடும். மெய்யுணர்தல் என்ற அதிகாரம் அடுத்த அதிகாரம். மெய் என்ற பெயரே கடவுளுக்கு மட்டும் உரியது, மிச்சம் எல்லாம் போய். மெய் என்ற பெயரே கடவுளுக்கு மட்டும் உரியது. மெய் உணர்தல் என்றால் இறைவனை உணர்தல். இந்த உலக பற்றுக்களை விட்டுவிட்டால் உண்மை பற்று உனக்கு வரும், கடவுளை பற்றி கொள்வாய். அப்போ இந்த அளவில் திருவள்ளுவர் திருக்குறளை முடிச்சிருக்க வேணும். துறவு வந்து விட்டது, நிலையாமை வந்து விட்டது, துறவு வந்து விட்டது, துறவு வந்த உடனே மெய் உணர்தல் வந்து விட்டது, கடவுளை விளங்கியாச்சு, முடிஞ்சது, துறவரவியல முடிக்கையிலே, அதுதான் திருவள்ளுவர். அடுத்ததா ஒரு அதிகாரம் வச்சார், அவா அறுத்தல் என்று ஒரு அதிகாரம் வச்சார். எவாவா இருக்கிறது, அவாவா இருக்கிறது. அவா அறுத்தல் என்ற அதிகாரத்துக்கு என்ன அர்த்தம், இது பெரிய தத்துவ லெவல், தத்துவமே நீங்கள் படிக்க வேணாம் பாருங்க, இது படித்தா போதும். தத்துவம் என்னென்றால் துறவு என்றால் என்னென்றால் ஒரு பொருளில் எனக்கு இருக்கிற பற்றை விடுவது. நான் நெடுங்காலமாக பால் புட்டு விருப்பம், எனக்கு பால் புட்டை விட்டுட்டேன், ஒரு துறவு மனப்பான்மை வந்து பால் புட்டை விட்டுட்டேன். இப்போ துறவு வந்து நிலையாமை உணர்ந்து பால் புட்டினுடைய நிலையாமை உணர்ந்து அதை துறந்துட்டேன், மெய் உணர்தலும் வந்துட்டுது. ஆனால் ஒரு நாள் சாமி கும்பிடலாமட்டு கும்பிட்டு இருந்தால் பக்கத்து வீட்டில் நல்லா உளுத்தம்மா போட்டு பால் புட்டாக கொட்டுதுகள், அந்த மனம் வந்த மனத்தில் பாருங்கள் கன்றறியாத சாமியும் கோயிலும் கொண்டாடா பால் புட்டேன். துறவு நிலைக்கு போனவனுக்கும் துறவு நிலைக்கு அதாவது நிலையாமை உணர்ந்து அதற்கு அதனாலே துறவு வந்து மெய்யுணர்ந்தவனுக்கும் பழைய பழக்க வயத்தால் எழுதுகிறார் பரிமள, பழைய பழக்க பழக்க வயத்தால் அந்த வாசனை நிகழும் போது அதன் கண் பற்று உண்டாகும் என்றோ என்கிறார். விட்டுடலாம் பாருங்க, அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை நமக்கு வந்து அமைஞ்சு போச்சானா அந்த பழைய பலையினம் நம்மகிட்ட வந்துடும். சில பலையினங்களை கடந்திருப்போம், அந்த சூழ்நிலைக்குள்ள அகப்படாமல் இருக்க வேணும். அதுலேருந்து அகப்படாமல் இருக்கிறதுக்கு என்னடா வழி என்று கேட்டால் அந்த அதுக்கு என்ன பேருண்டா, வாசனாமலம் என்று பேர். அந்த விஷயம் போயிட்டுது, அந்த வாசன் நிற்குது. அதுக்கு எப்படி என்று கேட்டால் சொல்வார்கள், பழைய பெருங்காய டப்பா என்பார்கள். பெருங்காய டப்பாவில் பெருங்காயம் இல்லை ஆனால் வாசனை நிற்கும். அதுபோல நம்ம உயிரிலே பற்றி நீங்கினாலும் அந்த வாசனை நிற்கும், அதுக்கான சந்தர்ப்பம் வந்தோன்னா கவ்வுண்ணும். அந்த அவாவையும் அறுத்தவன் எவனோ அவன்தான் துறவி, அவன்தான் திருக்குறளிலே முன்னுக்கு சொன்ன நீத்தார்.
இப்போ விளங்குதா? இல்லறத்திலே ஒழுங்காக நடந்து கொண்டு போனால் மனைவி, பிள்ளை, அன்பு, விருந்து, சமுதாயம், சமுதாயத்திலே மனமொழிமைகளால் தூய்மை, இப்படி இருந்து எண்பொருளை மற்றவர்களாக கொடுக்கிற பொழுது என்னுடைய பற்று நீங்குகிறது. விரதத்தை ஆரம்பிக்கிறோம், விரதத்தினாலே நிலையாமை உணரப்படுகிறது, அதனாலே துறவு வருகிறது, துறவினாலே மெய்யுணர்கிறோம். மெய்யுணர்ந்த பிறகும் அவா வருகிற பொழுதெல்லாம் அதை அறுத்து அடக்கிவிட்டால் அவன்தான் முற்றும் துறந்த துறவியாகிறான். இல்லறம் துறவரத்திலே போய் முடிகிறது. இல்லறம் துறவரத்துக்கு ஆயத்தம். இந்த துறவரத்துக்காகத்தான் இல்லறம். அதனாலே தான் இரண்டு அறங்கள் இருக்கிற பொழுது ஓரறம் என்று நான் தலைப்பு கொடுத்த காரணம், அறங்களுக்குள்ளே ஒப்பற்ற அறமாக இருப்பது துறவரம். இல்லறம் செய்கிற அத்தனை பேரும் துறவரத்துக்காக பயிற்சி பெறுகிறார்கள். ஆகவே இல்லறத்தில் அன்பு செய்யுங்கள், இல்லறத்தை அன்பை பெருக்குங்கள், துறவரம் தானாக கைகூடும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.